அனைவருக்கும் வணக்கம். இது உங்க சாண்ட்ராட் எக்ஸ்பர்ட், நான் உங்க விஜய். சோ இந்த வீடியோவில் ஜாவாவோட ஹிஸ்டரி பார்க்க போகிறோம். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாவாவுக்கு வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க கேட்டு இருந்ததுனால நம்ம ஜாவா டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சோ இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஜாவாவை பற்றின டீப்பாக போய் போய் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் ஏன் ஜாவா வந்தது, ஜாவா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சோ ஜாவா அப்படிங்கிறது ஒரு ப்யூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனி எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி கொடுக்கலாம். இப்போ இதோட ஹிஸ்டரி பார்க்கலாம். ஹிஸ்டரி, ஸோ ஜாவோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவா வந்து 1991 சன் மைக்ரோ சிஸ்டமால் டெவலப் பண்ணப்பட்டது. இந்த ஜாவா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ 1991 ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில், ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நிறைய சிஸ்டம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இப்படி நிறைய சிஸ்டம் வந்து அவங்ககிட்ட இருந்தது. ஆனால் இந்த சிஸ்டத்தில் பண்ண ப்ரோக்ராம் இதில் வந்து ஒர்க் ஆகாது, இப்படி இருந்தது. அதாவது ஒரு இதில் பண்ணது இன்னொரு இதில் ஒர்க் ஆகாமல் அப்படி இருந்தது. அதாவது இதில் அவுட் புட் வரும், ஆனால் இதே ப்ரோக்ராம் காப்பி பண்ணி இங்கே போட்டால் அவுட் புட் வராது, நம்ம சிம்பிளாக சொல்ல போனால். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தாட் வந்தது, ஏன் நம்ம எல்லா சிஸ்டத்துலையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக இருக்கிற ஒரு லாங்குவேஜை டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள வந்தது. அதனால தான் அவங்க வந்து இந்த ஜாவாவே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த அவங்க வந்து கண்டுபிடிக்கும் போது ஒரு பிளான் பண்ணாங்க, என்னென்னா எக்காரணத்தை கொண்டு இந்த லாங்குவேஜ் வந்து பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி டவுன் ஆகிடக்கூடாது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸில் நம்ம பண்ணிவிட்டு அது லினக்ஸில் சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி டவுன் ஆகிடக்கூடாது. நீங்கள் விண்டோஸில் பண்ணுற ப்ரோக்ராம் லினக்ஸில் கூட ரன் ஆகுது, ஆப்பிளில் ரன் ஆகுது, அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக வரணும் அப்படிங்கிறதான் அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு ப்யூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் 1991 கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒரு இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேம் என்ன வச்சாங்கன்னா, ஓக் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வச்சாங்க. ஸோ இந்த ஓக் அப்படிங்கிற இந்த நேமை வச்சுட்டு, ஸோ அப்போ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடச்சிட்டு அதை வச்சு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த க்ரீன் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணாங்க, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாங்க. அதை இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Star 9. ஸோ Star 9 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணாங்க. பட் இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது மக்கள் மத்தியில் ரீச் ஆகாமல் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி இதே நேமில் வந்து வேற ஒரு ப்ராடக்ட் இருந்ததுனால இதை வந்து மக்கள் வந்து யாரும் வாங்காமல் இருந்தாங்க. அதனால இந்த Star 9 வந்து அவங்க எப்படி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் INC அப்படிங்கிற ஒரு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ 1991 இதை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து மிட் ஆஃப் 1994, ஸோ 1994 மிட் வரைக்கும் அவங்க வந்து இதை வந்து அதை பாப்புலர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த Star 9 அப்புறம் அவங்க வந்து ஒரு பிளான் போனாங்க. இந்த 1994 மிட்ல, ஸோ இது எல்லாம் இப்படி இருக்கிறதுங்கிறத மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதும் அவங்க ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று டெவலப் பண்ணாங்க. அதாவது இந்த ஓக் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை வச்சு ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று டெவலப் பண்ணாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஜாவா. ஸோ ஹாட் ஜாவா அப்படிங்கிற ஒரு வெப் ப்ரௌசரை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த ஹாட் ஜாவா அப்படிங்கிற இந்த ப்ரௌசர் வந்துட்டு எல்லா புது லாங்குவேஜையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு அப்படி ஒரு இதை வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1994 அப்புறம் ஓக் அப்படிங்கிற இந்த நேம் வந்து நம்மளுக்கு வந்து ஜாவா அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஓக் அப்படிங்கிற இந்த நேமை வந்து மாற்றிட்டாங்க. மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த நேமை வந்து மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாவா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ சில பேர் வந்துட்டு ஜாவாங்கிறது இது ஒரு ஆக்ரோனேமா அப்படின்லாம் கேட்பாங்க. இது ஒரு ஆக்ரோனேம்லாம் கிடையாது, ஜாவா அப்படிங்கிறது அதோட ஒரு ஃபுல் நேம் தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஜாவை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.